எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் திவ்யபாரதி. இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்துட்டு 144 தடை உத்தரவின் பேரில் நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக நமக்கு வெளியில் போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பால் வாங்குதல், காய்கறி வாங்குறது, மருத்துவமனைக்கு சொல்கிறது, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து நமக்கு வெளியில் போக அனுமதி இருக்குது. இருந்தாலும் எல்லோரும் வெளியில் போகிற எல்லாருமே வந்து முகக்கவசம் அணிந்து கொண்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த முகக்கவசம் வந்து டிஸ்போசபிள், அதாவது ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி போடுற அந்த டிஸ்போசபிள் மாஸ்க்கை வந்து ஒரு சிலர் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கவங்களாகட்டும், இல்லை அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாதவங்களாகட்டும், ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் பயன்படுத்தி விட்டு அந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய அந்த டிஸ்போசபிள் மாஸ்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பவும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின விழிப்புணர்வு அவங்கக்கிட்ட இல்லாதது தான் இதுக்கான காரணம். இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கைட் பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த முகக்கவசமே கிளாத்தில், அதாவது துணியால் பண்ணி இப்போ வந்து நிறைய பேர் வந்து முகக்கவசம் அணிஞ்சிட்ருக்காங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம். இப்போ ஒரு சிலர் வந்து துணியால் செய்யப்பட்ட மாஸ்கை வந்து அந்த துணி வந்து அழுக்காகிற வரைக்குமே தொடர்ந்து அந்த முகக்கவசத்தை பயன்படுத்திட்டு அது அழுக்கானதுக்கு அப்புறம் தான் அதை வாஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது. அந்த முகக்கவசம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 டே இல்லை ஒரு 1 டே ஆனதுக்கப்புறமா டெய்லியும் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணுங்கள். இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்க. கொரோனா வைரஸை வந்து மன தைரியத்தோடு விரட்டணும். அதனால் கொரோனா வைரஸ் வந்து நமக்கு வந்துடுமோ அப்படின்ற பயம் வேண்டாம். மனம் வந்து உறுதியாக வச்சுக்கோங்க, தைரியமாக இருப்போம். அனைவருக்கும் நன்றி.